Dear friends, welcome back to JS Creation. Tamil Nadu Dr. Ambedkar Law University. 2024 மற்றும் 25 ஆண்டிற்கான 5 years LLB admission process. மே 10 தேதி முதல் www.tndalu.ac.in என்ற வெப்சைட்டில் 31/5/2024 வரை நடைபெறும். நம் சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபீஸ் எவ்வளவு, அப்ளை பண்ண பிறகு மிஸ்டேக் வந்தால் எப்படி அதை சரி செய்வது என்ற பல வீடியோ உள்ளது. அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா www.tndalu.ac.in என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் அட்மிஷன் ஒரு டேப் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அட்மிஷன் 2024-25 ஒரு டேப் வரும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணணும், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும், அப்லோடு த டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் பண்ணணும், கடைசியாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோயலுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், அஃபிலியேட் லா காலேஜுக்கும் ப்ரைவேட் லா காலேஜ் தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ரெண்டு டேப் ஓப்பன் ஆகும். மேலே உள்ள பார்த்தீங்கன்னா சோயலுக்கு, சோயலுக்கு அப்ளை பண்ணுறவங்க சோயலில் உள்ள அது கீழே உள்ளது அப்ளை கியர் அப்படின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே உள்ளதவங்க வந்து தான் அஃபிலியேட்டல் லா காலேஜஸ், எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். சோயலில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் 4 கோர்ஸஸ் வரும். எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுன்னா அதற்கான டேப் ஓப்பன் ஆகிடும், அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 5 years LLB, அதாவது அஃபிலியேட் லா காலேஜ் மற்றும் ப்ரைவேட் லா காலேஜுக்கான அட்மிஷன் உள்ளே போக வேண்டிய டேப். எல்லா அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் ப்ரைவேட் லா காலேஜுக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். ஒவ்வொரு காலேஜும் தனித்தனி அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை. சோயலுக்கு மட்டும்தான் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அஃபிலியேட் லா காலேஜ் எல்லா காலேஜும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டென்த் மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக, உங்களுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்க அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்து அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் ஆகிடும். இதுதான் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ். இப்போ கட் ஆஃப் என்னென்ன வரும் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல சோயலை பற்றி பார்த்துருவோம். சோயல் எல்லாமே ஹானர்ஸ் டிகிரி தான். சோயலில் 1 இயருக்கான ஃபீஸ் மினிமம் 87,000 ருபீஸ். சோயலுக்கு பார்த்தீங்கன்னா பிஎல்எல்பிக்கும் பிபிஎல்எல்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் தான். ஓசிக்கு 97.2, பிசிக்கு 94.2, பிசிஎம்முக்கு 93.2, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 92.3, எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 89.7, எஸ்டிக்கு 87. இந்த கட் ஆஃப்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிஎல்எல்பி ஆர் பிபிஎல்எல்பி கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி பற்றி பார்ப்போம். ஓசிக்கு 99.2, பிசிக்கு 96.4, பிசிஎம்முக்கு 95.5, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 95.4, எஸ்சிக்கு 95.2, எஸ்சிஏக்கு 81.4, எஸ்டிக்கு 87.4. இப்போ பிசிஎல்எல்பி பற்றி பார்ப்போம். பிசிஎல்எல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 93.7, பிசிக்கு 87.7, பிசிஎம்முக்கு 89.7, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 84.4, எஸ்சிக்கு 85.7, எஸ்சிஏக்கு 71, எஸ்டிக்கு 63.8. இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த கட் ஆஃப் பற்றி நான் ஃபைனல் கட் ஆஃப் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த கட் ஆஃபில் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக சோயலில் சீட்டு கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் அஃபிலியேட் லா காலேஜுக்கு 5 years எல்எல்பிக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத பார்ப்போம். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 92.8 இருந்தால் கிடைக்கும், பிசிக்கு 83.5 இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு 81.8 வரைக்கும் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 83.1 வரைக்கும் சீட்டு கிடைக்கும், எஸ்சிக்கு 83.2 வரைக்கும் கிடைக்கும், எஸ்சிஏக்கு 80.5 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், எஸ்டிக்கு 64 இருந்தாவே கண்டிப்பாக சீட் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். கட் ஆஃபும் லாஸ்ட் இயர் மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும், ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நம்ம சேனலில் லா அட்மிஷன் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.